ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதையும் நானும். இன்னைக்கு அதையும் நானும்ல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, ஸோ அதுக்காக வந்து ஹனி கேக் பண்ணலான் இருக்கேன். காலையில அதே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, நீ அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ற பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலான்ட்டு ஃபுல்லா ஹனி கேக் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஹனி கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 3/4 கப்பில் ஒரு கப் அளவு தயிர் ஊற்றிக்கலாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றின தயிராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கம்பைன் ஆகும் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸை ஊற்றியாச்சு. இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதில் வந்து 2 கப் அளவு மைதா மாவு நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா ஜலிச்சு சேர்த்திக்கலாம். 1 கப் போட்டாச்சு, இன்னொரு கப்பும் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜலிச்சாச்சு. இதை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலங்கற எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம், புருட் எதுவும் இல்லாமல். சாரிங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த மைதா மாவு போடுவோம் இல்லையா, அப்போவே இது கூட 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் நம்ம ஆட் பண்ணணும். அதை கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணாலும் தப்பு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம மைதா ஆட் பண்ணுறப்பவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு வந்து இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக பாலும் சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து ட்ரேல ஊற்றிடலாம். இப்போ வந்து இதை நல்லா டேப் பண்ணிட்டு 2 வாட்டி பண்ணிட்டு அவனில் வந்து வச்சிடலாங்க. இதே வந்து செல்சியஸாக இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 40-45 மினிட்ஸ் வைக்கணும். இது வந்து ஃபாரன் ஹீட், ஸோ பார்த்தீங்கன்னா நான் 350 டிகிரி ஃபாரன் ஹீட்டில் 40 மினிட்ஸ் வைக்க போகிறேன். எனக்கு சரியாக 40 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்துடுச்சு. இது வந்து சூடு ஆறுட்டும், அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நான் அன்மோல்ட் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் கொஞ்சம் ப்ராப்பராக வரும். இப்போ இது திருப்பி போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். எதுக்குன்னா நம்ம ஹனி சிரப் ஊற்றுறப்ப அது நல்லா உறிஞ்சி எண்டு வரைக்கும் போகிறதுக்காக, டேஸ்ட் எல்லா பக்கம் பரவுறதுக்காக. பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஹனி சிரப்பு அதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அது கூட 1/4 கப் தண்ணி, 60 ml தண்ணி ஊற்றியிருக்கேன். இதை வந்து நல்லா கரையட்டும் தண்ணியோடு சேர்ந்து. பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் மறுபடியும் 1/60 ml 1/4 கப் ஹனியை ஊற்றுறோம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கேக்கில் தடவிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம், கேக்கில் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது நல்லா நம்ம இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லா இறங்கி கேக் ஃபுல்லாக அந்த எசன்ஸ் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேன்லேயே நான் வந்து ஒரு அரைக்கப் அளவு ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணுறேங்க. அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இது வந்து குக் ஆகிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஹனி அதையும் ஆட் பண்ணி இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் நம்ம வந்து எப்படி கெட்டியாக போட்டோம் அது அப்படி இல்லாமல் ஒரு ஜெல் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வரைக்கும் வச்சுருக்கணும் ரொம்ப சிம்லேயே. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக் மேலே இதை தடவிடலாம். இப்போ ஜாம் ஃபுல்லாக கேக்கில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபைனலாக டெசிகேட்டட் கோக்னட்டை வந்து தூவி விட்டுடலாம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஹனி கேக் மாதிரி அந்த ஸ்ட்ராபெரி ஜாமை மட்டுமே போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து அதிரன் ஸ்கூல் போயிருக்கான், இனி அவனை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை கட் பண்ணணும். சூப்பரா கேக் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் அதிரனை கூப்பிட்டு வந்தேன். யாரு கட் பண்ண போறாங்க? வாங்க போலாம். Valentine's Day. Valentine's Day. Good. எப்படி இருக்கு சாமி? Happy Valentine's Day. Happy Valentine's Day. Wonderful. Krona good. Krona good இல்ல, இன்னும் அது good. இது வந்து good. எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு. அப்படியெல்லாம் வாயிடுறது கூடாது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.